வணக்கம். புதிய கல்விக் கொள்கையில் 5+3+3+4 என்றால் என்ன என்பதற்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள வகுப்புகளை 5+3+3+4 என 4 பிரிவுகளாக வகைப்படுத்தியிருக்கிறாங்க. 5ங்கிறது முதல் பிரிவு, அடுத்தது 3ங்கிறது 2ஆம் பிரிவு, அடுத்து உள்ள 3 அப்படிங்கிறது 3ஆம் பிரிவு, அடுத்து உள்ள 4 அப்படிங்கிறது 4ஆம் பிரிவு அப்படின்னு சொல்லி 4 பிரிவுகளாக வகைப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு பிரிவுக்கான விளக்கத்தையும் அடுத்தடுத்து நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ 1ஆம் பிரிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இந்த 1ஆம் பிரிவில் உள்ள வயது வரம்புகள் அப்படிங்கிறப்ப அது 3 முதல் 8 வயது வரை உள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த 1ஆம் பிரிவுக்கான நிலையின் பெயர் அப்படிங்கிறப்ப அது அடித்தளை நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் உள்ள வகுப்புகள் அப்படிங்கிறப்ப மழலையர் கல்வி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இதெல்லாம் இதில் வந்துடும். இதை அங்கன்வாடி வகுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்புகளும் இதில் தான் சேர்ந்துருக்கு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு சேர்ந்து மொத்தம் 5 வகுப்புகள் இதுக்குள்ளே இருக்கிறதா அர்த்தம். அடுத்தது 2ஆம் பிரிவுக்கான விளக்கம். இதில் வயது வரம்பு 8 முதல் 11 வயது வரை உள்ளவங்க இருப்பாங்க. நிலையின் பெயர் வந்து தயாரிப்பு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. வகுப்புகள் வந்து 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு இந்த 2ஆம் பிரிவை சேர்ந்ததாக இருக்கும். அடுத்தது 3ஆம் பிரிவுக்கான வயது வரம்பு அப்படிங்கிறப்ப 11 வயது முதல் 14 வயது வரை. 3ஆம் பிரிவின் நிலையின் பெயர் வந்து நடுத்தர நிலை. வகுப்புகள் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு. அடுத்தது கடைசி பிரிவான 4ஆம் பிரிவுக்கான வயது வரம்பு 14 முதல் 18 வயது வரை. இந்த பிரிவுக்கான நிலையின் பெயர் மேல்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள வகுப்புகள் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு. இந்த பிரிவுகளை தான் 5+3+3+4 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ பயன்படும் நினச்சிங்கன்னாக்கா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள தகவலோடு சந்திப்போம். நன்றி.